வெரி குட். அடுத்த பக்கத்தை திருப்பு. குட் விஜயா, இன்னைக்கு பாடும் போதும், நாளைக்கு வேண்டி ஹோம் ஒர்க் எல்லாம் எழுதி வை. இருங்கம்மா சார். என்னம்மா? இன்னைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? கங்கராச்சுலேஷன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டுதான் போனோம். என்னம்மா அது? புதுசாவா நான் சாப்பிட போறேன். நான் வரும்போதெல்லாம் தான் உங்க அப்பா டிஃபன் காஃபி சாப்பிடாம நான் அனுப்புறதே இல்லையே. அவ அதுக்காக சொல்ல ரவி, அவ பிறந்த நாள்ல உங்களுக்கு ஒரு புதுமையை காமிக்கணுமா, அதுக்காகத்தான் குழந்தை இருக்கு சொல்றாங்க. ரவி, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என் முதல் மனைவி மூச்சு போன நாள்ல இருந்து இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போறமோன்னு நினைச்சேன். அந்த நேரத்துலதான் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரா வந்து என் கஷ்டத்தை பார்த்து இவளுக்கு அம்மாவான பிரேமா. தன் சுகத்தையும் மறந்து தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காளே பிரேமா, அந்த உத்தமையை நீங்க பார்க்க வேண்டாமா? அடே, இது அவளே வந்துட்டாளே. மாமா, ரவி இவதான் பிரேமா. உங்க மாதிரிதான் டீச்சர் வேலை. பக்கத்து ஊருக்கு மாத்தல ஆயிடுச்சு, மாற வர என்ன பார்க்க வந்துட்டு போவா. பிரேமா இவர் தான். தெரியுமே? தெரியுமா? நம்ம விஜய்க்கு பாடம் சொல்லி தர வாதியா தானே? ஆமா. பாவம், ஏதோ ஒரு விபத்துல கை வழங்காம போயிடுச்சு. பாவம் தாங்க, நாம செய்யற தவறுகளுக்கெல்லாம் மேல நரகத்துல போய் தானே அனுபவிக்க போறோம். இப்ப என்னன்னு சில பேர் நினைக்கலாம், ஆனா நரகம் மேல இல்லீங்க, கீழே இருக்கு. மாஸ்டர், சாப்பிட்டுட்டு போலாமே. ஓ, உங்களுக்கு தான் கை வழங்காதே. எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் என்ன ஊட்டி விடுறேன். என் வீட்டுக்கிற தப்பா எடுத்துக்க மாட்டார். இல்லா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. பாத்தீங்களாப்பா, ரெண்டு பேரும் வாதியாரே, எப்படி பேசிக்கிறாங்க. அவங்க பேச்சுல இலக்கிய மன கமழுதுமா. என்ன இருந்தாலும் ரெண்டு பேரும் உயர்ந்த படிப்பு படிச்சவங்க இல்லையா? இல்ல சார், நான் தான் இப்ப அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிறேன். இந்தாங்க 100 ரூபாய். போற வழியில கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. ஆண்டவன் கடனை உடனே தீர்த்திடணும். ஏமா, வாத்தியார் வருத்தமா போறது மாதிரி இருக்கு. கோர்ட்டுக்கு கூட லீவ் உண்டு, ஆனா ஆண்டவன் கோர்ட்டுக்கு லீவே இல்லன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார், அதனால தான் அப்படி போறாரு. என்ன சார், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அரிசி வரலாம் வாங்குறீங்க? கோயில் ஏதாவது விசேஷமா? பொங்கி போட போறீங்களா? ஆமா, பல பேருடைய மனச பொங்க விட்டா பொங்கிதான் போடணும். வாங்கம்மா. இந்த தடவை 50 ரெட்டி சோப்பு கொடுக்கட்டுமா? போடுங்கம்மா. போன தடவை போட்டதுல எல்லாம் வித்து போச்சு. உங்க கைராசிதான். உங்க வாய்முகத்தம் என் கணவருக்கு கைகுணம் ஆயிடுச்சுன்னா அதுவே போதும். சார், எல்லா சாமானும் கட்டியாச்சு. வேண்டாம். ஏன்? நீ சோப்பு வித்து சம்பாதிச்சதுல வந்தது தானே இது? அப்போ நான் வாங்குற அரிசி பருப்பெல்லாம் நீங்க வாத்தியார் வேலை பார்த்து கொண்டு வர பணத்துல தானே? நானும் சாப்பாடு விட்டுட்டுமா? பொண்டாட்டி சம்பாதிச்சு குழப்பம் நடத்துறதுன்னா நான் உங்க கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாமே. நீல என் கழுத்துல தாலி கட்டிக்கணும். இது என்ன பேச்சு? பொண்டாட்டி என்ன சுகவாசியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? புருஷனோட சுக துக்கத்திலே அவனுக்கு பங்கு இல்ல. இந்த விதண்டவாதம் எல்லாம் வேண்டாம். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போவேன்னு சொன்னா எப்படி? தெளிவா சொன்னா தானே புரியும். ஓஹோ, தெளிவா சொன்னதான் புரியுமா? நான் வேறு வேலை போறப்ப அந்த மாதிரி என்ன சொன்னா தெரியுமா? ஓ, அழகான பொண்டாட்டியை தெரு தெருவா ஆட விட்டு அருமையா சம்பாதிக்கலாமே கேட்டான். இது எனக்கு புரியல. நீ சோப்பு வைக்க போறேன்னு கண்டானா? இல்ல நான் சோத்துக்கலாம ஒண்ணு தெரியாது. அவன் நினைக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பட்டினி போட முடியுமா? அந்த மாதிரிங்கிறவன் தான் இந்த உலகமே வா. அந்தஸ்தோட வாழ்ந்த உங்களை இந்த உலகம் அவ்வளவு கேவலமா நினைக்காது. நீங்க என்னமோ பேசுங்க. பேச வேண்டிய அவசியம் இருக்கு லட்சுமி. நான் கெடுத்த பெண்கள்ல பல பேர் என்ன மன்னிச்சிட்டாங்க, ஆனா ஒருத்தி மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டான். அவளால மன்னிக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு நான் செஞ்ச தவறு உன்னையும் பாதிச்சுட்டா? பாவத்தை சொல்லிடுறேன், ஆனா அதோட சாபமும் சேர்ந்திருக்கு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சாபம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணுங்க? பெண்ணை கெடுக்கிறதே தவறு. அதுல கண்ணில்லாத பெண்ணை கெடுத்திருக்கனே.
கைவிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர்னாலே அந்த கண்ணம்மா. அவ கொடுத்த சாபம் தான் என் கைவிட்டு போச்சு. கண்ணம்மா கெடுத்த நீங்களா? அவ சாவுக்கு காரணம் நீங்களா? அவளா உங்களுக்கு சாபம் கொடுத்தா? கண்ணம்மா லட்சுமி என்ன சொல்ற? கண்ணம்மாவை கெடுத்தது உன் புருஷனா? ஆமா சாமி, மானத்தை பறி கொடுத்தவும் என்ன சாபத்தை கொடுத்தாலும் கல்யாணம் ஆன அன்னைக்கு அவருக்கு கைவிடாம போயிடுச்சு. என் மக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா என் வாழ்க்கையை பறிச்சுட்டாளே சாமி. அவ கற்ப கெடுத்தது துரோகம் இல்லையா? நான் அவ செய்தி தானே, என் வாழ்க்கை அழிச்சு பாவம் இல்லையா? சொல்லுங்க சாமி. நான் அடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்க குடியே கட்டு போச்சு, குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுச்சுன்னு என்ன ஆகாதவள அபசகுனமா பேசுறாங்கள. இதெல்லாம் அவ கொடுத்த சாபத்தினால் தானே. நான் என்ன அவளுக்கு சிநேகிதியா விரோதியா? என்ன ஆட்டி படிச்சுட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிருமா? இவ என் புருஷனால கெட்டு போய் செத்தா தாலி கட்டி எந்த சுகமும் இல்லாம நான் நொந்து போய் சாகணுமா? அவரை பழி வாங்குறாளா இல்ல என்ன குழியில தந்தாளா சொல்லுங்க சாமி. உன்னோட வேதனை நீக்கு புரியுறது. இவ தெய்வம் ஆகணுங்கிறதுக்காக என் புருஷனை தவிச்சு என்ன நடுத்தருவில் நிக்க வைக்கிறாளே, அன்பு காட்டில என்ன அழிக்கிறாளே. நிச்சயமா இவ தெய்வமா இருக்க முடியாது. இவ ஆத்மா குழந்தைய நீ தவிச்சுடாளே. தாலி கைத்தை கட்டிக்கும் போதே புருஷனுடைய கர்மத்தையும் சேர்த்து கட்டிவிட்டேன்னு அர்த்தம். கை போனதுக்கு அவதான் வழிகாட்டும். ஆனா அவஸ்தப்படுற உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஆமா, நாகப்பன் புத்துக்கு நீ பால் விடுறேன்னா அதுக்கு பலன் உண்டு. நாகப்பன் உன்னை கைவிட மாட்டாமா?